வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை உருவாக்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு தமிழகத்தில் இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பிரதமரின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். மிகவும் வரவேற்கத்தக்கது. இது படித்த பெண்களுக்கும் பேருதவியாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. அந்த இந்தியாவில் அந்த இளைஞர்களுக்கு 1.5 வருடங்களில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்று அறிவித்த நரேந்திர மோடி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு மூலமாக தனிநபர் வருமானம் உயர்ந்து தேசத்துல பொருளாதார உயர்வுக்கு வரும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம பிரதமர் இருக்காருங்கிறத நான் மனதார பாராட்டுகிறேன். பிரதமர் அவர்கள் வந்து அடுத்த 1.5 வருட காலங்களில் ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு வழி அளிக்கப்படும் என்ற ஒரு உறுதியை நீங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமான செய்தி. இளைஞர்கள் வந்து ஒரு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையை ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அளிக்கிறது.